செண்பகவல்லி இவங்களோட வயசு இருபத்தி ஏழு வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி மிதுனா ராசிங்க ஜாதின்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் வகுப்பா சார்ந்தவங்க படிப்பு இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க அதாவது ஐந்தாம் வகுப்பு மட்டும்தான் தான் முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே செங்கல் சூளை பிஸ்னஸ் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதில் தாங்க இவங்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம் இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு இருக்குதுங்க ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்குதுங்க ஒரு ரெண்டு வீடு இருக்குதுங்க உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டுந்தாங்க அவங்க படிச்சுட்ருக்காங்க ஸோ இவங்களுக்கு இவங்க தான் வீட்டுக்கு முதல் பொண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு நான் ரொம்ப நல்லா ஆடம்பரமாக க திருமணம் பண்ணுறதா இவங்க வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு சவரன் நகை ஒரு வண்டி வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாரான வேலையில் அதாவது கூலி வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க தங்க தன்னோட வீட்டில் ரெண்டு பேர் ரெண்டு பொண்ணுங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு வரக்கூடையும் எங்களுடைய அப்பா அம்மாவையும் ஓரளவு பார்த்துக்கணும் அப்படி இருக்கிற மணமகன் தான் எனக்கு வேணும்னு இந்த மணமகள் சொல்லியிருக்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவலையே கீழே உள்ள மெயின்லேடியே தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாந்தினி இவங்களோட வயசு முப்பத்தி ஒரு வயசு ஆகுதுங்க எங்களோடய ராசி கன்னி ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க வேலை நிலையில பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்காங்க மாதம் ஒரு ஐம்பது அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம் இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஒரு ரெண்டு சொந்த வீடு இருக்குங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு வீடு இருக்குங்க அவ்வளோதாங்க வேற பெருசாக சொத்துங்கு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க இவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்பில் தாங்க இருக்காங்க உடன் பேருந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாங்க அவருக்கு திருமணம் ஆகி அவர் தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருந்ததுனால இப்போது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே தான் திருமணம் அமையணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இவங்க சொல்லி இருக்கு இப்போது மறு உடனடியாக திருமணத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதனால என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நாற்பது சவரம் நகை போடுவோம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை எந்த ஒரு வசதியும் எதிர்பார்க்காத மாப்பிள்ளை தான் எங்களுக்கு வேணும் மாப்பிள்ளை ஓரளவு ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் ஓரளவு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேடையே தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மிதுலா இவங்களோட வயசு முப்பது வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி தனுசு ராசிங்க எங்களோட ஜாதி வன்னியர் வகுப்பு வகுப்பை சார்ந்தவங்க இவங்களோட படிப்பு பீக்காக முடிச்சிருக்காங்க இவங்களோட வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்லேயே ஆரிய ஒர்க் போட்டுட்ருக்காங்க நல்ல ஒரு வருமானம் இருக்குதுங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள்லேயே கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க ஸோ இவங்க இப்போ அப்பா அம்மா வீட்டில் தாங்க இருக்காங்க இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அம்மா பிரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுக்கு பின்னாடி தன்னுடைய பெண்ணுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு ஒரு அன்பான துணையாக வேணும் அதனால தான் உடனடியாக இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும் ஒரு சு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும் தன்னுடைய குழந்தைகளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு இது போன்ற திருமண வணக்கம் பற்றி இலவச கூட நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பாடக்கூடிய பதிவுகளுடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்